வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஏன் நமக்கு ரொம்ப பதற்றமாக இருக்குது? இந்த பதற்றத்தினால நிறைய மனம் சார்ந்த பிரச்சனைகளும் வருது. பதற்றத்துக்கான அடிப்படை காரணமும் அதை கையாளக்கூடிய ஜிப்ரிஷ் தியான முறைகளையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மனோவசியம் செய்கிறவங்க ஒரு அடிப்படை விதியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க அந்த விதியை எதிரிடை விதி அப்படின்னு அழைக்கிறாங்க. ஒரு அடிப்படையாக ஒரு சில விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்காமல் எதையாவது செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு கடினமான முயற்சி நம்ம செஞ்சாலும் அதுக்கான சரியான விளைவு நமக்கு ஏற்படாது. அதாவது எதிரான முடிவு தான் நமக்கு ஏற்படும். இப்போது நீங்கள் ஒரு சைக்கிளை முதல் முதலாக ஓட்டுவதற்காக கற்றுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி கற்றுக்குவீங்க? முதல்ல ஒரு அமைதியாக போக்குவரத்து இல்லாத ஒரு சாலையில் அதிகாலையில் ஓட்டுறதுக்காக நம்ம கற்றுக்குறோம். அப்போது இந்த சாலையுடைய ஓரத்தில் சிவப்பு நிறத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிற ஒரு மைல்கல்லை பார்க்குறீங்க. சாலை என்னவோ 60 அடி நீளம் இருக்கும், ஆனால் அந்த மைல்கல் ரொம்ப சின்னதாக சாலை ஓரத்தில் நிற்கும். ஆனாலும் என்ன பண்ணுவீங்க? அதை பார்க்கும்போது ஒரு பயம் வந்துடும். அந்த மைல்கல் மேலே நம்ம சைக்கிள் ஓட்டிகிட்டு போகும்போது மோதிடுவோமோ அப்படின்னு பயப்படுவீங்க. இப்போ நீங்கள் அந்த 60 அடி சாலையவே மறந்துடுவீங்க. இவ்வளோ பெருசாக இருக்கே, நம்ம மோதுறதுக்கான வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற ஒரு நினைப்பு கூட வராது. உண்மையிலே உங்களை கண்களை கட்டிக்கிட்டு அந்த சைக்கிளை ஓட்ட வச்சா கூட அந்த மைல்கல்ல மோதுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போது கண்ணை திறந்துக்கிட்டு தான் போகிறீங்க, 60 அடி சாலை, ஆனால் அதவே மறைக்கப்பட்டு உங்கள் மனம் என்ன பண்ணுது? அந்த மைல்கல் மேலே குவிக்கப்பட்டுருது. அதாவது அந்த மைல்கல்ல நம்ம மோதிடுவோமோ அப்படிங்கிற பயம் என்ன பண்ணுது? மைல்கல் மேலே உங்களுடைய கவனத்தை குவிக்கப்படுது. அப்போ முதல்ல அந்த சிவப்பு நிறம் உங்களுடைய மனதில் குவியுது. அதனால் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அதை பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க. அது மேலே மோதுறதுக்கு தவிர்க்கிறதுக்கு நீங்கள் எவ்வளவோ முயற்சி செய்கிறீங்க. நான் மோதிடவே கூடாது அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து சைக்கிளை ஓட்டுறீங்க. ஆனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அந்த மைல்கல்ல போய் மோதிடுவீங்க. அதாவது எல்லாத்தையுமே மறந்து போயிடுறோம். 60 அடி சாலை தான், நல்லா ஓட்டலாம், ஆனால் மனம் என்ன செய்யுது? அந்த சின்ன மைல்கல் மேலே குவிக்கப்பட்டு அதில் போய் மோதிடுது. மோதக்கூடாது அப்படின்ற எண்ணம் என்ன செய்யுது? மோத வைக்கிது. இப்போ அந்த மைல்கல் மேலே மோதுறத நம்ம தவிர்க்க முடியாமல் போயிடும். நீங்கள் நிச்சயமாக அந்த மைல்கல் மேலே மோதிட்டு அதுக்கப்புறம் நினைப்பீங்க, சே நான் இந்த கல்லை இடிக்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ கவனமாக முயற்சி செஞ்சேன், அப்போ கூட நான் தோற்று போயிட்டேனே அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்படுவீங்க. உண்மையிலே நீங்கள் கடினமாக முயற்சி செஞ்சதுனால தான் அந்த கல் மேலே மோதுனீங்க. நீங்கள் அதை நெருங்கி வர வர அது மேலே மோதாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கடினமான முயற்சி செஞ்சுருக்கீங்க. ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த கல்லை தவிர்த்துறணும் அப்படின்னு முயற்சி செஞ்சீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனமும் அது மேலே குவிஞ்சிருச்சு. அது ஒரு மனோவசிய சக்தியாக மாறிடுச்சு. அது உங்களை மனோவசியம் செஞ்சிருச்சு. அது ஒரு காந்தம் போல் ஆகிடுச்சு. இதுதான் வாழ்க்கையோட ஒரு அடிப்படையான விதி. நிறைய மக்கள் நிறைய விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக விரும்புகிறாங்க. ஆனால் அந்த விஷயங்களே அவங்க திரும்பவும் விழுந்துடவும் செய்கிறாங்க. அதிக முயற்சி செஞ்சு எதையாவது ஒன்றை தவிர்த்துடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அந்த குழியில் விழுந்துருவீங்க. அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. அதை தவிர்க்கிறதுக்கான வழியே இல்லை. ஓய்வாக இருங்க, கடின முயற்சி செய்யாதீங்க. ஏன்னா ஓய்வாக இருக்கிறது மூலமாக நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க முடியும். கடினமாக முயற்சி செய்கிறதுனால நிச்சயமாக இருக்கவே முடியாது. அதனால் அமைதியாக ஓய்வாக அடக்கமாக இருங்க. பதற்றம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பதற்றம் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் பயங்கள் இதோட உங்களை ஐக்கியப்படுத்திக்கிறதுனால ஏற்படக்கூடியது. அதாவது மரணம் வந்துருமோ, ஏதாவது நமக்கு பிரச்சனைகள் வந்துருமோ இப்படியெல்லாம் நினச்சி பயப்படுறது தான் பதற்றமாக மாறுது. இதெல்லாம் உங்களுடைய பதற்றத்துக்கான காரணங்கள். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் உங்களுடைய உடலையும் பாதிக்குது, உங்களுடைய மனதையும் பாதிக்குது. உங்களோட உடல் பதற்றம் அடையுது. ஏன்னா உடலும் மனமும் வேற வேற கிடையாது. நீங்கள் முதல்ல விழிப்புணர்விலிருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த விழிப்புணர்வு உங்களை உங்களோட மனதிலிருந்து, மனதோடு உங்களை ஐக்கியப்படுத்தி கொள்வதிலிருந்து வெளியில் எடுத்துரும். உடனே இயல்பாக உங்களுடைய உடல் ஓய்வாக இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும். அப்போது நீங்கள் எதோடும் பற்றி கொண்டு இருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லை, விழிப்புணர்வு அப்படிங்கிற வெளிச்சத்தில் பதற்றம் அப்படிங்கிறது இருக்கவே முடியாது. அதே போல் நீங்கள் அடுத்த பக்கத்தில் இருந்தும் ஆரம்பிக்கலாம். வெறுமனே தளர்வோடு இருக்கிறது, அதாவது ஓய்வோடு இருக்கிறது. அப்போ தானாகவே எல்லா பதற்றமும் விட்டு விலகிரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஓய்வாக இருக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட விழிப்புணர்வு எழுவதை கண்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க.
அடிப்படையாக தியானம்னா என்ன, அது எப்படி ஆரம்பிக்கிறது, நமக்கு ஏன் தியானம் ரொம்ப முக்கியம், மனம்னா என்ன, தெளிவான மனநிலையை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும், இது போன்ற பல தகவல்கள் டோட்டல் மெடிடேஷன் அப்படின்ற புக்கில் கொடுத்துருக்காங்க. இதோடைய ஆடியோ ஃபார்மேட் குக்கு எஃப்எம் ஆப்பில் இருக்குது. குக்கு எஃப்எம் ஆப்போட மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் 50% ஆஃபர் அவைல் பண்ணுறதுக்கு சேனல் கூப்பன் கோட் SAKI50 இதை யூஸ் பண்ணிக்கோங்க. மாதத்திற்கு 49 ரூபாய். புக்ஸ் எல்லாமே ஆடியோ ஃபார்மெட்டில் இருக்கும். ஆடியோட குவாலிட்டி நல்லா கிளியராக இருக்கும். ஸ்பீடை கூட நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு எபிசோட்ஸ் கீழேயும் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்க முடியும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜிப்ரிஷ் தியானம் அப்படிங்கிறது ஒவ்வொருவரும் தன்னுடைய மனசில் என்னெல்லாம் தோணுதோ அதையெல்லாம் சத்தமாக வெளியில் சொல்கிறதுக்கு அனுமதிக்கிறது. ஜிப்ரிஷ் அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இது ஜாஃபர் அப்படிங்கிற சுஃபி ஞானியோட பேர்லேருந்து வந்துச்சு. அதுதான் அந்த ஞானியோட தியானமாகவும் இருந்துச்சு. யார் அவர்கிட்ட வந்தாலோ அவர்கிட்ட அவர் சொல்கிற ஒன்றே ஒன்று, கீழே உட்காருங்க, இப்போ ஆரம்பிங்க அப்படின்னு தான் சொல்லுவார். மக்களுக்கும் அவர் என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு அப்படிங்கிறது புரியும். அவர் ஒருபோதும் பேசியதே இல்லை, சொற்பொழிவாற்றியதும் இல்லை. வெறுமனே மக்கள்கிட்ட ஜிப்ரிஷ் தியானத்தை தான் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருந்தார். உதாரணத்துக்கு, எப்போவாவது அவர் அந்த தியானத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு செஞ்சு காட்டுவார். அரை மணி நேரம் அவர் எல்லா விதமான அர்த்தமற்ற வார்த்தைகளையும் யாருக்கும் என்ன பாஷைன்னு புரியாத ஒரு பாஷையிலையும் பேசுவார். அது ஒரு பாஷையே கிடையாது. அவர் மனசில் என்னெல்லாம் வருதோ அதையெல்லாம் பேசிக்கிட்டே போவார். அதுதான் அவரோட ஒரு போதனையாகவே இருந்துச்சு. அதை பற்றி புரிஞ்சவங்க கீழே உட்காந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னதுமே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஜாஃபர் அநேக மக்கள் முழுமையான அமைதியோடு இருக்கிறதுக்கு உதவினார். அந்த மனதால் எவ்வளவு நேரம்தான் பேச முடியும், அது காலியாகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆழ்ந்த வெறுமை, அந்த ஆழ்ந்த வெறுமையும் விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு ஒளி சுடர் தான். அது எப்போவுமே இந்த ஜிப்ரிஷால் சூழப்பட்டு தான் இருந்துச்சு. இதே உண்மை உங்களுடைய உடலுக்கும் பொருந்தும். உங்களுடைய உடல்லையும் பதற்றங்கள் எல்லாம் இருக்குது. உங்களுடைய உடல் எந்த விதமான அசைவுகளை செய்யறதுக்கு விரும்புதோ அந்த விதமான அசைவுகளை வெறுமனே செய்யறதுக்கு ஆரம்பிங்க. அதை செய்யும்படி தூண்டக்கூடாது. அது நடனமாட விரும்பிச்சுன்னா ஆடுங்க, குதிக்க விரும்புனா குதிங்க, ஓடுறதுக்கு கூட விரும்பலாம், இல்லை வெறுமனே தரையில் உருளுறதுக்கு கூட விரும்பலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை கட்டாயப்படுத்தி செய்யக்கூடாது. வெறுமனே அதை செய்யறதுக்கு அனுமதிக்கணும். உங்கள் உடல்கிட்ட சொல்லிடுங்க, நீ சுதந்திரம் அடைஞ்சிட்ட, இனி என்னெல்லாம் செய்ய விரும்புறியோ அதை எல்லாம் செய் அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அடக்கடவுளே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் என்னுடைய உடல் செய்யறதுக்கு ஆசைப்பட்டிருக்குதே அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அதையெல்லாம் எனக்குள்ளே அடக்கி வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. அதுதான் என்னுடைய உடல் முறுக்கேறி இருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதனால் இங்கே ரெண்டு வகையான பதற்றங்கள் இருக்குது. ஒன்று உடல் சார்ந்த பதற்றம், இன்னொன்று மனம் சார்ந்த பதற்றம். நீங்கள் ஓய்வுடன் தியானம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டுமே வெளியேற்றப்படணும். அப்போதான் விழிப்புணர்வை கொண்டு வர முடியும். உங்களுடைய மனசில் எண்ணங்கள் இல்லாத போது அது தியானமாகுது. மனமானது ரெண்டு நிலைகளில் எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும். ஒன்று ஆழ்ந்த தூக்கத்தில், அல்லது தியானத்தில். நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கும்போது எண்ணங்கள் மறைஞ்சிட்டா அதுதான் தியானம். எண்ணங்கள் மறைஞ்சு அந்த நேரத்தில் நீங்கள் விழிப்புணர்வோடு இல்லாமல் இருக்கிறது தான் ஆழ்ந்த தூக்கம். ஆழ்ந்த தூக்கமும் தியானமும் சில விஷயங்களில் ஒற்றுமையும் சில விஷயங்களில் வேறுபட்டும் இருக்குது. ரெண்டுலேயும் ஒன்றுபட்டு இருக்கிற ஒரு விஷயம் ரெண்டுலேயுமே எண்ணங்கள் மறைஞ்சு போகிறது தான். அது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு வேற்றுமையான விஷயம் என்ன அப்படின்னா, ஆழ்ந்த தூக்கத்தில் விழிப்புணர்வு கூட மறைஞ்சு போகும், ஆனால் தியானத்தில் விழிப்புணர்வு இருக்கும். அதனால் ஆழ்ந்த தூக்கத்தோட விழிப்புணர்வை சேர்க்கறது தியானத்துக்கு சமமாகும். அப்போதும் நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறது மாதிரி முழு ஓய்வோடு இருப்பீங்க அப்படின்னாலும் விழிப்புணர்வோட முழுவதும் விழித்து கொண்டு இருப்பீங்க. அது உங்களை பெரும் ரகசியங்களின் வாசலுக்கு கொண்டு போய் விடும். ஆழ்ந்த தூக்கத்தில் கூட நீங்கள் மனம் அப்படிங்கிறது செயல்புரியாத நிலைக்கு நகர்ந்து செல்வீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாமலே போகிறீங்க. நீங்கள் அப்போ எங்கே எடுத்து செல்லப்பட்டீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. அப்படின்னாலும் காலையில் எந்திரிக்கும்போது அதனுடைய விளைவையும் தாக்கத்தையும் உங்களால் உணர முடியும். உண்மையிலே அந்த தூக்கம் ஆழமான அழகான தூக்கமாக, எந்த விதமான கனவுகளும் உங்களை தொந்தரவு செய்யாமல் இருந்தால் காலையில் நீங்கள் புத்துணர்ச்சியோட புத்துயிரோட உயிர் துடிப்போட மீண்டும் இளமையாக மீண்டும் பேரார்வத்தோட மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு சாரோடு இருப்பீங்க. ஆனால் இது எப்படி நிகழ்ந்துச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. நீங்கள் எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு கூட தெரியாது.
நீங்கள் ஒரு விதமான கோமா நிலைக்கு செல்லப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஏதோ மயக்கம் மருந்து கொடுத்து வேறு ஏதோ ஒரு உலகிற்கு எடுத்து சென்றதை போன்று உணர்வீங்க. அங்கிருந்து நீங்கள் புத்துணர்ச்சியோட இளமையோட புத்துயிரோடு இருப்பீங்க. ஆனால் தியானத்தில் மயக்க மருந்து கொடுக்காமலே இதெல்லாம் நிகழுது. அதனால் தியானம்னா என்னன்னா, நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் எப்படி ஓய்வோடு இருக்கீங்களோ அந்த மாதிரி இருந்துக்கிட்டு அதே நேரத்தில் விழிப்புணர்வோடு இருக்கிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த எண்ணங்கள் எல்லாம் மறைஞ்சு போகட்டும், ஆனால் இந்த விழிப்புணர்வை மட்டும் தக்க வச்சுக்கணும். இது கடினமானது கிடையாது. நாம் வெறுமனே முயற்சி செஞ்சு பார்க்காம விட்டுட்டோம், அவ்வளோதான். இது நீச்சலை போன்றது. நீங்கள் அதை முயற்சி செஞ்சு பார்க்கலை, அதனால் கடினமானதாக தெரியுது. அது ஆபத்தானதாக கூட தோன்றும். நாம் வெறுமனே நீரில் மூழ்கி விடும்போது மற்றவர்கள் மட்டும் இதில் எப்படி நீந்துறாங்க அப்படின்னு உங்களால் நம்ப கூட முடியாது. ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் முயற்சி செஞ்சு பார்த்தா அது சுலபமாக வரும். அது ரொம்பவே இயல்பானது. இப்போது ஜப்பானில் உள்ள ஒரு விஞ்ஞானி 6 மாதமே ஆன குழந்தையால் கூட நீந்த முடியும் அப்படின்னு செயல்முறை மூலமாக நிரூபிச்சிருக்காரு. அதற்கான சந்தர்ப்பம் அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு, அவ்வளோதான். 6 மாதமே ஆன பல குழந்தைகளுக்கு அவர் நீச்சல் கத்தும் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு அதிசயத்தை செஞ்சுருக்காரு. இன்னும் சிறு குழந்தைகள்கிட்ட கூட அவர் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது நீச்சல் அப்படிங்கிறது ஏதோ நமக்குள்ள ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டுள்ள ஒரு விஷயம் போல தெரியுதுல. நாம் அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும்போது அது வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதனால தான் ஒரு முறை நீங்கள் நீச்சலை கற்றுக்கிட்டீங்கன்னா ஒருபோதும் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. இது ஏதோ எதிர்பாராமல் நடக்கிறதில்லை, இது இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் உங்களால் அதை மறக்கவே முடியாது. தியானம்ங்கிறதும் அதே மாதிரி தான். அதுவும் உங்களுக்குள்ள கட்டமைக்கப்பட்டுள்ள ஏதோ ஒன்று தான். அது வேலை செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு இடத்த உருவாக்கணும். அதுக்கு வெறுமனே ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும். மனம்னா என்ன? மனம்ங்கிறது ஒரு பொருள் கிடையாது, அது ஒரு நிகழ்ச்சி. ஒரு பொருள் அப்படிங்கிறதுனா நம்ம உறுதியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு செயல்முறை. பொருள் அப்படிங்கிறது ஒரு பாறை மாதிரி, ஆனால் நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு அலை மாதிரி, ஒரு நதி மாதிரி. இந்த மனமும் ஒரு செயல்முறை தான், ஆனால் அதில் எந்த உறுதியான தன்மையும் கிடையாது அப்படிங்கிற முதல் விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மனதை அறிந்தவர்கள் மனம்ங்கிறது வானத்தில் பறந்து செல்லக்கூடிய பறவை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த ஒரு காலடி தடத்தையோ எந்த விதமான தடயங்களையும் விட்டுட்டு போகிறதே இல்லை அப்படின்னு சொல்வாங்க. பறவை பறக்குது, ஆனால் எந்த ஒரு பாதத்தையும் அது எந்த ஒரு காலடி தடத்தையும் விட்டுட்டு போகிறதே இல்லை. மனம்ங்கிறது ஒரு செயல்முறை. எண்ணங்கள் அதிவேகத்தோடு நகர்ந்து போகிறது தொடர்ந்து அங்கே ஏதோ ஒன்று இருக்கிறது மாதிரி நீங்கள் நினைக்கவும் உணரவும் செய்யுது. ஒரு எண்ணம் வருது, அடுத்த எண்ணம் வருது, அதுக்கப்புறம் இன்னொன்று வருது, இப்படி எல்லாம் போய்கிட்டே இருக்குது. ஒரு எண்ணத்துக்கும் அடுத்த எண்ணத்துக்கும் இடையில் உள்ள இடைவெளி ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால உங்களால் அந்த இடைவெளியை பார்க்கவே முடியலை. இப்போ இந்த ரெண்டு எண்ணங்களும் ஒன்று சேர்ந்துருது. அது ஒரு தொடர் நிகழ்வு போல ஆகிடுது. அது மட்டும் இல்லை, இப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்து எண்ணங்கள் வர வர நீங்கள் அந்த இடத்துல மனம் இருக்கிறதாக நினச்சிக்கிறீங்க. மனம் அப்படிங்கிறது வெறும் தோற்றம் தான். நீங்கள் மனதுக்குள்ளே ஆழ்ந்து பார்த்தா அது மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அங்கே எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, மனம்ங்கிறது மறைஞ்சு வெறும் எண்ணங்கள் மட்டும் இருக்கிற போது அநேக விஷயங்கள் உடனடியாக தீர்க்கப்படுது. அதில் முதல் விஷயம் என்னென்னா, நீங்கள் உடனடியாக அந்த எண்ணங்கள் எல்லாம் மேகங்கள் போன்றவை தான் அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க. அதெல்லாம் வருது போகுது, ஆனால் நீங்கள் தான் அந்த வானம். எண்ணங்கள் அங்கே இருக்கும், ஆனால் அதெல்லாம் வானத்தில் கடந்து செல்லக்கூடிய மேகங்கள் போல அல்லது மரங்களினூடே கடந்து செல்லக்கூடிய காற்றை போல இருக்கும். எண்ணங்கள் உங்கள் வழியாக கடந்து போகும். அதெல்லாம் எப்படி கடந்து போக முடியும்? ஏன்னா நீங்கள் ஒரு பறந்து விரிந்த வெறும் வெளி. அங்கே இடையூறுகளே இருக்காது, தடைகள் இருக்காது. அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு எந்த சுவரும் அங்கே கிடையாது. நீங்கள் உண்மையிலே சுவர் போன்ற ஒரு விஷயம் அல்ல. உங்களுடைய வானம் எல்லையற்று விரிந்து திறந்துள்ளது. எண்ணங்கள் அதில் வருது போகுது. இப்படி இந்த எண்ணங்கள் வரும் போகும், நீங்கள் அவற்றை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய கவனிப்பாளர், சாட்சியாளர் அப்படின்னு நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் இந்த மனதை கையாளுகின்ற திறனை நீங்கள் பெற்றுடுவீங்க.